சென்னையின் நம்பர் ஒன் மட்டன் பிரியாணி ருசிக்க பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்க்கு வாங்க. இனி பாண்டி பஜாரோட புதிய அடையாளம் பசும்பொன் தான். மதுர உணவை சென்னையிலே ரசிக்கலாம். Your train vacation to Malaysia starts from ₹24,999 only with GT Holidays, South India's number one travel brand. ஆகஸ்ட் 9ஆம் தேதி என்று வெள்ளையனே வெளியேறு என்கிற அந்த இயக்கம் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. வார்தாவில் மகாத்மா காந்தி அவர்களும் பண்டிட் நேரு ஆச்சாரிய கிருப்பலானி ஒரு பெரிய போராட்டத்தை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு அவர் முடிவுக்கு வந்தார்கள். நேரு கேட்ட உடனே அவசியம் காந்தி ஒரு கூட்டு கூட்டினார். நான் யாரையும் கம்பேல் பண்ணலை, யார் விரும்புகிறாங்களோ அவங்க வாங்குவோன்னு சொன்னார். வருவோன்னு சொன்னாங்க. ஆனால் ராஜாஜி மட்டும் காந்திக்கு தெளிவாக சொன்னார், இது தேவையற்றது. மகாத்மா காந்திக்கு ராஜாஜினுடைய இன்டெலிஜென்ட்ல ஒரு நம்ப நம்பிக்கை. பார்ட்டிஷன் ஆன் மை டெட் பாடி, மகாத்மா காந்தி சொல்கிறார். ராஜாஜி அவர் கன்வின்ஸ் பண்ணி சொன்னார், யூ கேன் நெவர் அவாய்ட் ப்ரிவெட், ஐ எம் நாட் ஃபார் பார்ட்டிஷன். ராஜாஜி clear as I am also like you, but you can't avoid partition. Mahatma Gandhi convinced Pinter. Mahatma Gandhi has to convince Jinnah. So Jinnah oda porara 10 thadava poirkar ad paper illa vandirkar 10 thadava poi inda CR formula kaamichirkar adu Jinnah paathadna this is an idea of a South Indian crook. Kidichi potta edirri. அப்புறம் பார்ட்டிஷன் ஆன உடனே பயங்கர மோதல் கொலை அது இது சொல்ல வேண்டியதே இல்லை. மகாத்மா காந்தி வந்து இண்டிபெண்டன்ஸ் இதில் ஃபங்க்ஷனில் கலந்துக்கல, நான் நோக்காலிக்கு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி நமக்கு சுதந்திரம் கிடைக்கிறத அந்த மகிழ்ச்சி என்று சொகரமான ஒரு விஷயம் என்று சொன்னாலும் கூட இது வந்து சுகப்பிரசவம் இல்லை. செப்டம்பர் 5 தான் நம்ம இன்டரிம் கவர்மெண்ட் வந்தது. ராஜாஜி பேச்சு அப்போ கேட்டிருந்தா இதே இன்டரிம் கவர்மெண்ட்டு நமக்கு 42 கிடச்சிருக்கோம். சொல்றது புரியுது உங்களுக்கு. இதே இன்டரிம் கவர்மெண்ட் 1942 வந்து நம்ம கை ஓங்கி இருக்கு. ஆதம் தமிழர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு தமிழகத்தின் மிக மூத்த அரசியல்வாதி, வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் போராடியவர், ராஜாஜிக்கு மிக நெருக்கமானவர், நேருவோடு அம்பேத்கரோடு மிக நெருக்கமான பழக்கத்தை கொண்டவர், MGR அமைச்சரவையில் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தவர், இன்று பல்வேறு சிறப்புமிக்க ஆளுமை மருத்துவர் திருமிகு HV அண்டே அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். உங்களை சந்திப்பது எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி. 78வது சுதந்திர தினம் இன்னைக்கெல்லாம் வந்து சுதந்திர போராட்ட தியாகிகளை பார்ப்பது ரொம்ப அரிதான விஷயம். ஸோ நீங்கள் வந்து அதில் வந்து ஒரு மிகப்பெரிய பங்கெல்லாம் பண்ணியிருக்கீங்க. வெள்ளையனே வெளியேறு, குவிட் இந்தியா மூமெண்ட்டில் நீங்கள்லாம் பங்கு கொண்டு இந்தியாவுடைய விடுதலைக்காக போராடிய நபர், அந்த அனுபவங்களை எங்களுக்காக சொல்ல முடியுமா சார்? 1942 ஆகஸ்ட் 9ஆம் தேதி என்று வெள்ளையனே வெளியேறு என்கிற அந்த இயக்கம் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. அது வந்து வார்தாவில் மகாத்மா காந்தி அவர்களும் பண்டிட் நேரு எல்லோரும் சேர்ந்து ஆச்சாரிய கிருப்பலானி அந்த படம் கூட சில இடத்துல இருக்கு உட்கார்ந்து மார்ச் 42 ஒரு பெரிய போராட்டத்தை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு அவர் முடிவுக்கு வந்தார்கள். அந்த முடிவுக்கு உடனடியாக அதுக்குள்ளே சியாங் கைஷேக் நேருவுக்கு ஃபோன் பண்ணார். சியாங் கைஷேக் வந்து ஜப்பானுக்கு எதிரியாக இருந்தார். ஸோ நம்ம பிரிட்டிஷ்காரனோட இப்போ நீங்கள் போராடணுமா, ஏன்னா சியாங் கைஷேக்கு பிரிட்டிஷ் எல்லாம் ஒரு சைடு அப்படின்னு நேருக்கு அவர் ஃப்ரெண்டு பர்சனல் ஃப்ரெண்டு. அப்போ இதில் பேப்பரில் அப்போ நாங்கள் எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கோம். அப்போ நான் வந்து 1942 ஜூனியர் இன்டர்மீடியட் இது இப்போ +2 ஈக்குவல், அப்போ அது காலேஜில் இருந்தது. அப்போ பியூசிக்கு அது ஈக்குவல். அப்போ நேரு கேட்ட உடனே அவசியம் காந்தி ஒரு கூட்டு கூட்டினார். நான் யாரையும் கம்பேல் பண்ணலை, யார் விரும்புகிறாங்களோ அவங்க வாங்குவோன்னு சொன்னார். உடனே இல்லை நாங்கள் வருவோன்னு சொன்னாங்க. ஆனால் ராஜாஜி மட்டும் காந்திக்கு தெளிவாக சொன்னார்,
இது தேவையற்றது. ஏன்னா அதுக்கு ஒரு 3 மாதத்துக்கு முன்னே சர் ஸ்டாஃபோர்ட் கிரிப்ஸ் வந்து நமக்கு நிறைய ஒரு ரொம்ப தூரம் வந்துட்டார் நமக்கு உதவி பண்ணுறதுக்கு. கிரிப்ஸ் கமிஷன்லாம் அப்போ தான் போட்டார். கிரிப்ஸ் கமிஷன் பேர் அதுக்கு. அது வந்து எக்ஸெப்ட் ஃப்ரீ இண்டிபெண்டன்ஸ் ஒன்று தவிர எல்லா மற்ற எல்லாத்தையும் டொமினியன் ஸ்டேட்டஸ் வரையில் வந்தார். அப்போ ராஜாஜி சொன்னார், இது நல்லா உடனே எடுத்துக்குங்க, சான்ஸ் நல்லது, நம்ம கை ஓங்கும், இல்லைன்னா ஜின்னா கை ஓங்கும். அட்வைஸ் கொடுத்தாரு, அது ஒத்துக்கல. பிறகு இது வந்தது. அப்போ ராஜாஜி சொன்னார், இது தேவையற்றது. அவர் உறுதியாக இருப்பார். ராஜாஜி வந்து ஒரு கொள்கை எடுத்தாங்கன்னா காந்தி யார் யார் சொன்னாலும் அவருடைய கொள்கை. மகாத்மா காந்தி ஆல்சோ அவரை ரெஸ்பெக்ட் பண்ணுவார், ராஜாஜியை மதிப்பு கொடு. அவருடைய என்னுடைய கான்ஷியன்ஸ் கீப்பர். நான் ஏதாவது தவறு செய்தாலும் கூட தைரியமாக சுட்டி காட்டக்கூடிய அந்த பாங்கு படைத்தவர் ராஜாஜின்னு சொல்லி மகாத்மா காந்தி. ஸோ அவர் இல்லை பரவாயில்ல. 42 ஆகஸ்ட் 9ஆம் தேதிக்கு ஒரு நாள் முன்பு, ஆகஸ்ட் 8ஆம் தேதி மும்பை, பாம்பே அப்போ இப்போ மும்பை, சௌபாத்தி பீச், பெரிய பீச், இங்கே மெட்ராஸ் பீச். முன்னெல்லாம் பீச்சில் இங்கே மீட்டிங் நடக்கும், அது மாதிரி அந்த பீச்சில் பெரிய மீட்டிங் நடந்துருந்தது. அந்த மீட்டிங்கில் வந்து மகாத்மா காந்தி, ஜவஹர்லால் நேரு, பட்டேல், மௌலானா அபுல் கலாம் ஆசாத் எல்லாரும் இருந்தாங்க. ஸோ நாளைக்கு வி ஆர் டிக்ளரிங் அந்த 9th ஆகஸ்ட் குவிட் இந்தியான்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது, அந்த மீட்டிங் நடந்துகிட்டு இருக்கும்போது கரெக்டாக 7:30 மணிக்கு சாயந்தரம் போலீஸ் படையெல்லாம் வந்து எல்லாரையும் மீட்டிங்கை ஸ்டாப் பண்ணி அரெஸ்ட் பண்ணி எல்லாரையும் அப்போ வந்து விக்டோரியா டெர்மினஸ்ன்னு பேர் அதுக்கு, பாம்பே ஸ்டேஷன், எல்லாரையும் அந்த ஸ்டேஷனுக்குள்ளே கொண்டு போய் மகாத்மா காந்தியை வந்து பூனார் அகாகான் பேலஸில் அரெஸ்ட் பண்ணி வச்சாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிளேஸில் போட்டு எல்லோரையும் பண்ணி அரெஸ்டட். அடுத்த நாள் காலையில் எல்லாம் பேப்பரில் ஃப்ளாஷ். 1945 ஒரு விஷயம், இது நிறைய பேர் தெரியாத விஷயம். இப்போ நான் சொல்ல போகிறது யாருக்கு, இந்த யுத்தம் நடக்கும்போது உலக போர் 2வது உலகப்போர் நடக்கும்போது வின்ஸ்டன் சர்ச்சில், அவர் தான் பிரைம் மினிஸ்டர், அவருக்கு வந்து இந்தியன்ஸை கண்டா பிடிக்காது. அங்கேருந்து எப்படி நம்மளை ரூல் பண்ணாங்கன்றது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கு ஜனங்களுக்கு தெரியணும். எப்படி அவனுடைய கண்ட்ரோல் வந்து பிரிட்டிஷ்காரனுடைய கண்ட்ரோல், சிட்டிங் இன் லண்டன், ஒரு வில்லேஜை எப்படி கண்ட்ரோல் பண்ணான்றது. ஸோ பிரைம் மினிஸ்டர், அவர் கேபினட் அமைச்சரவை, அதில் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட், செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட், மினிஸ்டர் கிடையாது அவர் பேரில். மினிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் அப்படி, செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் இந்தியா. அது மாதிரி அயர்லேண்டில் ஒரு போர்ஷன் பிலாங்ஸ் டு இங்கிலாந்து, செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஃபார் அயர்லேண்ட். ஸோ வின்ஸ்டன் சர்ச்சிலுக்கு செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் லார்டு அமெரி அவர் பேர். பயங்கரமான ஆள் அவர், இந்தியன்ஸ் கண்டா பிடிக்காது. சர்ச்சில் குரு எப்படியோ சிஷியம் அப்படி தான். வைஸ்ராய் வந்து லார்டு அமெரி பிரைம் மினிஸ்டரோட சொல்லி, அப்போ வந்து லார்டு வேவெல் நமக்கு பிரைம் மினிஸ்டராக இருந்தார், இங்கே வைஸ்ராயாக இருந்தார். 45 மே 8ஆம் தேதி ஹிட்லர் மேட்டர் ஓவர், வார் ஓவர். இங்கே அப்புறம்தான் ஆகஸ்ட் தான், இங்கே இந்த கிழக்கு இதில் ஜப்பான் வார் வந்து அது நமக்கான இது வந்து உடனே முடிஞ்சுது. உடனே வின்ஸ்டன் சர்ச்சிலுக்கு ரொம்ப பெரிய பெருமை, இந்த வார் யுத்தம் ஜெயிச்சிட்டோம். இன்ஃபேக்ட் அப்போ அங்கே அமெரிக்காவில் வந்து ரூஸ்வெல்ட்டு, ஸோ ரூஸ்வெல்ட்டு, ரஷ்யாவில் வந்து ஸ்டாலின், தே ஆர் கால்ட் தி பிக் த்ரீ. புரியுது அவங்களுக்கு, ஏன்னா அவங்க தானே ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அவங்க எல்லாம் ஆகும்போது சர்ச்சில் வந்து உடனே எலெக்ஷன் அனௌன்ஸ்மெண்ட்டர், ஏன்னா எலெக்ஷன் நடந்து 5-6 வருஷம் ஆச்சு. மீண்டும் தான் வருவேன் என்கிற அந்த, எப்படி இந்திரா காந்தி வந்து அந்த எமர்ஜென்சிக்கு பிறகு எலெக்ஷன் தைரியமாக வந்து நாங்கள் வருவோன்ற எண்ணத்தில் பண்ண, இப்போ கடைசியில் அவர் வரல, மொரார்ஜி வந்தாங்க. அது மாதிரி அனௌன்ஸ் பண்ண உடனே அந்த எலெக்ஷனில் அவர் வின் பண்ணுறாரு.
யார், சர்ச்சில். ஆனால் கன்சர்வேட்டிவ் பார்ட்டி அவருடைய பார்ட்டி தோக்கிறது. இப்போ நடந்தது பாருங்கள், நம்ம நம்ம ஆள் அங்கே இருந்தார், ரிஷி சுனக். இப்போ லேபர் அங்கே வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி லேபர் இது வந்துடுச்சு. அதில் வந்து ஒரு ரொம்ப தங்கமான மனுஷன், நான் அவரை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தது எனக்கு. சின்ன பையன் நான் என்ன பண்ணி பார்க்க, அவர் பேர் வந்து கிளெமெண்ட் அட்லீன்னு பேர், அவர் தான் பேர். அவர் பிகம்ஸ் எ ப்ரைம் மினிஸ்டர். அவர் ப்ரைம் மினிஸ்டர் வந்து செப்டம்பரில் ப்ரைம் மினிஸ்டர் ஆகிட்டார். மே யுத்தம் முடியுது, செப்டம்பரில் ப்ரைம் மினிஸ்டர். ப்ரைம் மினிஸ்டர் பாருங்கள், சுவோ மோட்டு, யாருடைய தூண்டுதல் இல்லாமல், மகாத்மா காந்திஜியுடைய தூண்டு, யார், நேரு யார், அவராகவே ஒரு ஹவுஸ் ஆஃப் காமன்ஸில் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறார். அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நாங்கள் இங்கிலீஷில் நான் சொல்கிறேன். அப்புறம் வி ஃபாட் தி நாசி ஃபோர்ஸஸ், வி ஃபாட் ஹிட்லர் டு கீப் அவர் செல்ஸ் ஃப்ரீ. வி ஹவ் நோ ரைட் டு கீப் 400 million இண்டியன்ஸ் ஆஸ் அவர் சப்ஜெக்ட்ஸ். ஸோ தே ஷுட் ஆல்சோ பி ஃப்ரீ. ஜஸ்ட் அஸ் வி ஹவ் வாண்டட் அவர் செல்ஸ் ஃப்ரீ, ஐ வாண்ட் தெம் ஆல்சோ டு பி ஃப்ரீ. சடனாக நமக்கு இங்கே இங்கே இந்தியாவில் குதிக்கிறோம் நாங்கள். அந்த பேப்பரில் வந்த உடனே நமக்கு ஒரே எக்ஸைட்மெண்ட்டு. இந்த நியூஸ் வந்த உடனே அங்கே சொல்கிறது, இங்கே பேப்பரில் வருதில்லை, எல்லா பேப்பர்லையும் வருதில்லை, தி ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ் வாட் கிளைமேட் அட்லீஸ்ட். ஸோ ஐ ஹவ் டிசைடட், அவருடைய வேர்ட்ஸ், டு ஸ்டார்ட் த ப்ரோசஸ் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பவர் ஃப்ரம் இங்கிலாண்ட் டு இந்தியா ப்ரோசஸ். ஸோ என்ன பண்ணார், உடனே ஜான்வரி, இப்போ 45 முடிஞ்சு 46 ஜான்வரி வந்துடுச்சு. 46 ஜான்வரியில் அவர் வந்து அறிவிப்பு கொடுக்குறாரு. என்னென்னா, மாகாணத்தில் எல்லா மாகாணத்துலேயும் எலெக்ஷன்ஸ். அப்போ நாங்கள் எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ்கெல்லாம், நமக்கு எல்லாருக்கும் ஓட்டிங் ரைட்ஸ். அப்போ வந்து மஞ்சள் பொட்டி, சிகப்பு பொட்டி, பச்சை பொட்டி. மஞ்சள் வந்து காங்கிரஸ், சிகப்பு வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டி, பச்சை அது வந்து முஸ்லீம் லீக். ஸோ இதை மாதிரி அல்லாச்சு. கடைசியில் என்ன ஆகிடுச்சுன்னா, 11 ப்ராவின்சஸ், அதுக்கு வந்து அந்த காலத்தில் ஸ்டேட்டில் 11 ப்ராவின்சஸ். இப்போ மைசூரில் வரல, அதில் ஹைதராபாத் வரல, பெரியவங்களுக்கு 11 ப்ராவின்சஸில் 7 ப்ராவின்ஸில் காங்கிரஸ் வந்தாங்க, 4 ப்ராவின்ஸ் வந்து இது வந்தது, எங்களுக்கு முஸ்லீம் லீக் வந்தது. பெங்கால், என்டையர் பெங்கால், அதுதான் பிக்கெஸ்ட் ப்ராவின்ஸ். பெங்கால் வந்து சுரவர்தின்னு ஒரு சீஃப் மினிஸ்டர், அது வந்து 300 எம்எல்ஏ பெரிய இது. அதுக்கு அடுத்த பெருசு வந்து யுனைடெட் ப்ராவின்ஸ், அது இப்போ உத்தரப்பிரதேஷ் இருக்குது. அது மாதிரி ஸோ பெங்கால், பஞ்சாப், சிந்து, இப்போ அத்வானி வந்தார்ல, அது சிந்து. நார்த் வெஸ்ட் ஃப்ரான்டியர் ப்ராவின்ஸ், என்டபிள்யூ, நார்த் வெஸ்ட் ஃப்ரான்டியர், காபூல் பக்கத்தில் இருக்குது. இந்த 4 வந்து முஸ்லீம் லீக், மற்ற 7 வந்து காங்கிரஸ். இங்கே டி பிரகாஷம் வந்தார், பெரியவங்களுக்கு. ஸோ அது அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இது ஆயிடுச்சு, ஜனவரியில் போட்டாச்சு. அது அடுத்த ஒரு 10 நாளில் இன்னொரு அறிவிப்பு வருது, நம்ம கிளெமெண்ட் அட்லி, நவு தட் அங்கே வி ஹவ் கெப்ட் ஆல் தோஸ் இன், வி ஹவ் டிசைடட் டு கான்ஸ்டிடியூட் ஏ கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி பியூர்லி ஆஃப் இண்டியன்ஸ். ஏன்னா சைமன் கமிஷனில் வந்தது 27-28, அது நல்ல கமிஷன் தான், அதில் ஒரு விஷம், ஒரு துணி, அது பூரா பிரிட்டிஷ் பீப்புள், ஒரு இந்தியன் கூட கிடையாது. அதுக்கு தான் சைமன் கோ பேக், சைமன் கோ பேக். நான் சொல்கிறது இது அப்படி இல்லை, கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி பியூர்லி ஆஃப் இண்டியன்ஸ் அப்படின்னு சொல்லி, ஐ ஹவ் டிசைட் சொல்லி, ஃபார் தி ஃபைண்டிங் அவுட் தி வேஸ் ஆஃப் டூயிங் தட், வி ஆர் சென்டிங் ஏ டீம் ஆஃப் 3 persons, 3 பேரை நாங்கள் அனுப்புகிறோம்னு சொல்லி. அப்போ வந்து அமரி போயிட்டார் சர்ச்சிலோட, ஒரு நல்ல மனுஷன் வந்துட்டா. எப்படி அட்லி ஒரு நல்ல மனுஷன், அதே மாதிரி அவர் பேர் வந்து சர் பெத்திக் லாரன்ஸ், PETHICKE லாரன்ஸ். அவர் சர் ஸ்டாஃபர்ட் பிப்ஸ் வரார் அதில். அப்புறம் ஏபி அலெக்சாண்டர், அவர் வந்து கப்பல்
அவங்களுக்கு மினிஸ்டர்ஷிப் ரேங்க் அங்கே மூணு பேர் வராங்க. இந்த இந்த பர்டிகுலர் கமிஷனுக்கு ஒரு பேர் கேபினெட் மிஷன். இதுக்கு பேர் ஏன் கேபினெட் மிஷன்னா, ஆல் த த்ரீ மெம்பர்ஸ் ஆர் மெம்பர்ஸ் ஆஃப் பிரிட்டிஷ் கேபினெட். ஸோ இது வந்து கேபினெட் மிஷன் அதாயிடுச்சு. அது வந்தது அவங்க வந்து மார்ச் 16th இங்கே இந்தியாவுக்கு வந்தாங்க. ஓகே, வந்து எல்லாரையும் கன்சல்ட் பண்ணணுங்க. மகாத்மா காந்தி ஒரு அவர் வந்து இது பண்ண தப்பு ஒரு இது பண்ணார். அவர் ஏற்கனவே ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு முன்பு வரதெல்லாம் சொல்லியிருக்காரு, வி வாண்ட் ஏ கான்ஸ்டியூன்ட் அசம்பிளி த்ரூ அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ் த்ரூஅவுட் இந்தியா. அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ் மூலமாக கான்ஸ்டியூன்ட் அசம்பிளி வேணும்னு சொல்லி மகாத்மா காந்தி ஒரு 2-3 வருஷத்துக்கு முந்தி இதெல்லாம் இந்த கிளைமேட் ஏட்லி எல்லாம் வர்றதுக்கு முன்னே சொல்லியிருக்கார். கிளைமேட் ஏட்லி ஃபோன் பண்ணார் பண்டிட் நேரு, உங்களுக்கு ஃப்ரீடம் சீக்கிரம் வேணுமா போஸ்ட்போன் பண்ணணுமா, இன்னும் இதை அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ் பண்ணி இதெல்லாம் ஆறதுக்கு இன்னொரு 6 மாதம் 1 வருஷம் ஆகும், உங்களுக்கு உங்கள் அசம்பிளி இருக்குது, நீங்கள் உங்கள் அசம்பிளிலேருந்து அனுப்புங்க கான்ஸ்டியூன்ட் அசம்பிளிக்கு, யுவர் யுவர் ஓன் அசம்பிளி. ஸோ இட்ஸ் ஈஸியர் டெல் யுவர் கன்வின்ஸ் யுவர் லீடர் காந்தி தட் திஸ் இஸ் மச் ஃபாஸ்டர். ஸோ கன்வின்ஸ் பண்ணார், மகாத்மா காந்தி அக்செப்ட் ஒப்புத்துக்கிட்டாருங்க. புரியுது உங்களுக்கு? அது அது பாயிண்ட் நிறைய பேருக்கு தெரியாது. எப்படி அனுப்பிச்சாங்க இப்போ கான்ஸ்டியூன்ட் அசம்பிளி அது எப்படி ஃப்ரேம் ஆகிடுச்சு? கான்ஸ்டியூன்ட் அசம்பிளி ஃப்ரேம் ஆகும்போது உங்களுக்கு மெட்ராஸ் ப்ராவின்ஸ் 48 உறுப்பினர்கள் இங்கேருந்து, பாம்பே ப்ராவின்ஸ் 46 உறுப்பினர்கள், யுனைடெட் ப்ராவின்ஸ் உத்தரப்பிரதேசுக்கு அப்போ யுனைடெட் 52, பெங்கால் 60 த பிக்கெஸ்ட் யுனைடெட் பெங்கால் இதெல்லாம் ஆச்சு. இதுக்கிடையில் டாக்டர் அம்பேத்கர் வந்து எம்எல்ஏ வந்திருக்கார் இந்த 46 எலெக்ஷனில். அவர் வந்து 17 மெம்பர்ஸோட எம்எல்ஏ ஆகி அங்கே பாம்பே அசம்பிளியில் மெம்பராக இருக்கார். ஓகே, அம்பேத்கர் ஏற்கனவே பிரிட்டிஷ் கொஞ்ச காலத்தில் மினிஸ்டராகவும் இருந்திருக்கார். அவர் சாதாரண ஒரு பெரிய பொசிஷனில் லேபர் மினிஸ்டராக இருந்திருக்கார். ஆனால் என்ன வேடிக்கைன்னா எல்லோரையும் எல்லா அனுப்பிச்சேன், அம்பேத்கரை அனுப்பலை. அவர் வந்து அங்கேருந்து பாம்பே பிரசிடென்சியினுடைய சீஃப் ப்ரீமியர்னு பேர், அதுக்கு சீஃப் மினிஸ்டர் ப்ரீமியர் பிஜி கேர், பாலகங்காதர் கேர், கேஜிஆர். அவர்கிட்ட இஸ் எ ட்ரபிள் மேக்கர், ஐ வுட் பி ஹாப்பி இஃப் யூ நாட் சென்ட்னு ஒரு ஏதோ ஒரு இண்டிகேஷன் கொடுத்துருக்காரு. அவர் அனுப்பலை, வர முடியல. நான் புக் இன்னொரு புக்கில் எழுதியிருக்கேன். அப்புறம் எப்படி வந்தார் மெம்பர்ன்றது நீங்கள் கொஞ்சம் யார்கிட்ட கேட்டு பாருங்க. நேரம் மிஸ் பெங்காலிருந்து வந்தார், ஈஸ்ட் பெங்கால் டாக்கா, அங்கே ஜோகேந்திரநாத் மண்டல்னு சொல்லி ஒருத்தவங்களுக்கு. அவர் வந்து ஆல் இந்தியா ஷெட்யூல் காஸ்ட் ஃபெடரேஷன் பிரசிடென்ட். அதில் அந்த மூலமாக அவர் 2-3 சீட்டு வர்றதுக்கு பிரிட்டிஷ்கார அந்த இதில் கேபினெட் மிஷன் ஏற்பாடு பண்ணுது. அது மூலமாக வந்துருக்கார். அவர் வித்ட்ரா பண்ணி அந்த இடத்துல அம்பேத்கர் போட்டார். ஃப்ரம் ஈஸ்ட் பெங்கால், ஈஸ்ட் பெங்கால். அது ஏன்னா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் டாக்கா. ஸோ அது அங்கே வந்துட்டார். ஸோ இது மாதிரி கான்ஸ்டியூன்ட் அசம்பிளி ஆகிடுச்சு. ஸோ கடைசியில் கான்ஸ்டியூன்ட் அசம்பிளி எனக்கு மீட் பண்ணது ஃபஸ்ட் டே December 9, 1946. இதுக்கு இடையில் நீங்கள் பாருங்கள் அந்த கிளைமெண்ட் ஹெட்லினுடைய அந்த வேகம் பாருங்கள். இதுக்கு இடையில் September 5 கான்ஸ்டியூன்ட் அசம்பிளி, இப்போ December 9, 1946 September 5 இன்டரிம் கவர்மெண்ட் இந்தியாவுக்கு அவங்க ஆட்கள். ஸோ 5 முஸ்லீம் லீக், 5 காங்கிரஸ் ஒரு இது ஷெட்யூல் காஸ்ட் எல்லாம் பண்ணி ஒரு 13 சேர்ந்த ஒரு அமைச்சர் அவை ஆரம்பிக்கிட்டோம். தட்ஸ் கால்ட் இன்டரிம் கவர்மெண்ட். இந்த இன்டரிம் கவர்மெண்ட்டில் பண்டிட் நேரு எல்லாம் இருக்காங்க. அவங்க முஸ்லீம் லீக் என்ன பண்ணாங்க, பாய்காட் பண்ணிட்டாங்க. பாய்காட் பண்ணோடனே நம்ம நேரு யாரும் கேர் பண்ணலை.
சரி, இவங்க அஞ்சாறு பேர் அவங்க ராஜ்யம் ஆரம்பிச்சது. இதை ஜின்னா பார்த்தார், நம்ம பாய்காட் பண்ணால் நமக்கு தான் நஷ்டம் அப்படின்னு ஜின்னா புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணார் அஜின்னா, உடனடியாக ஆர் ரைட் வி ஆர் ஆல்சோ ஜாயினிங் ஆன் ஒன் கண்டிஷன். அவங்களுக்கு ஹோம் மினிஸ்டர் ஜவஹர்லால் நேருவும் வல்லபாய் பட்டேலும் ஹோம் மினிஸ்டர் வந்து பட்டேல் இருக்கணும்னு உறுதியாக இருந்தாங்க. அவங்களுக்கு தெரியல அது வந்து. இது நான் இப்போ சொல்கிற விஷயத்த ஒரு புக்கில் மௌலானா ஆசாத் ரொம்ப சூசகம் நல்லா எழுதியிருக்கார். அவர் அந்த புக் மூலமாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இவர் வந்து நமக்கு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் வேணும்னு கேட்டார் ஜின்னா. ஜின்னா ஓகே சொல்லிட்டாங்க, போ நல்ல வேலை ஹோம் கேட்கலன்னு புரிந்த உங்களுக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, ஃபைனான்ஸ் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் யூ டு பாஸ் த்ரூ ஃபைனான்ஸ் மினிஸ்டர். ஒரு அது இது நான் சொல்லலை, இந்த சென்டென்ஸ் வந்து அபுல் கலாம் அசாத் புக்கில் ஈவன் ஃபார் அப்பாயிண்டிங் எ சப்ராசி யூ ஹேட் டு டேக் தி பர்மிஷன் ஆஃப் லியாகத் அலி கான். இந்த மாதிரி இதை பார்த்துட்டு இது ஒரு நரக்கமே ஆயிடுச்சு. இதில் இதனால தான் அவங்க பார்ட்டிஷன் வந்தால் பெட்டர்னு ஒருத்திங்க. இது ஒரு நான் இதுக்கு இடையில் இன்னொரு முக்கியமான மேட்டரு என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ நான் எல்லோரும் 42 எல்லோரும் அரெஸ்ட் பண்ணி போனாங்கன்னு நல்லா அந்த பாயிண்ட்டை கொஞ்சம் போகிறேன். 43 மகாத்மா காந்தி சிக் ஆகிட்டார். அவருக்கு ஒரு ஆப்ரேஷன் எல்லாம் இருக்குது, லேண்டர்ன் எல்லாம் விட்டு. ஸோ அவங்க கொஞ்சம் பயந்துட்டாங்க, ஏதாவது ஆயிடுச்சுன்னா ஒரு கலாட்டா. அதனால் என்ன பண்ணுறாருன்னா, மற்றவங்களெலாம் 46 ரிலீஸ் பண்ணாங்க இன்ட்ரீம் கவர்மெண்ட்டுக்கு முன்னே. இவரை வந்து ஃபஸ்ட்டு ரிலீஸ் 43 ரிலீஸ் பண்ணிட்டார். ரிலீஸ் பண்ணோடனே ராஜாஜி வீடு தானே இருக்கார், அவர் போய் பார்த்தார். ராஜாஜியை எப்போனோ மகாத்மா காந்தியை பார்க்கலாம். இப்போ ராஜாஜிக்கு மகாத்மா காந்தி ரிலேஷன்ஷிப்பு அது வந்து அவருக்கு மகாத்மா காந்திக்கு ராஜாஜினுடைய இன்டெலிஜென்ஸில் ஒரு நண்பர் நம்பிக்கை. அப்போ பார்ட்டிஷன் ஆன் மை டெட் பாடி மகாத்மா காந்தி சொல்கிறார். ராஜாஜி சென் டோன்ட் அவர் கன்வின்ஸ் பண்ணி சொன்னார், இஸ்கில் யூ கேன் நெவர் நெவர். இப்போ ஹர்னியா வந்தது ஆப்ரேஷன் பண்ணத சீக்கிரமாக பண்ணால் சுலபமாக பண்ணலாம், லேட் பண்ணால் ஸ்ட்ராங்குலேட் ஹர்னியா ஆகும். ஸோ ஹி செட் யூ கேன் நெவர் அவாய்ட் ப்ரிவெண்ட். ஐ ஆம் நாட் ஃபார் பார்ட்டிஷன் ராஜாஜி கிளியர். ஐ ஆம் ஆல்சோ லைக் யூ பட் யூ கான்ட் அவாய்ட் பார்ட்டிஷன். அதனால் நம்ம எந்த அளவுக்கு நமக்கு லாபகரமாக இருக்கக்கூடிய ஒரு இந்தியா கிடைக்குமோ அதை நம்ம பிளான் பண்ணணும்னு சொன்னார், யோசனை பண்ணார். அதுக்கு ஒரு ஃபார்முலா பண்ணார். நீங்கள் கூகுளில் கூட அப்புறம் டெஸ்ட் பண்ணுங்க இந்த ஃபார்முலா. இட்ஸ் கால்ட் சிஆர் ஃபார்முலா 1944 இது பேர். ஓகே, அது கூகுளில் உங்களுக்கு டீடைல்ஸாக வரும். ஓகே, அதில் ஒரு காலம் ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. இப்போ பஞ்சாப் அசம்பிளி வந்து ரெசல்யூஷன் பாஸ் பண்ணியிருக்காங்க, தி என்டையர் பஞ்சாப் ஷுட் ஜாயின் பாகிஸ்தான். பெங்காலில் என்டையர் பெங்கால் ஷுட் ஜாயின் பாகிஸ்தான் பிகாஸ் மெஜாரிட்டி முஸ்லீம் லீக். ஸோ மெஜாரிட்டி அசம்பிளி பாஸ் ரெசல்யூஷன். ஸோ ஜின்னா வாஸ் ஹாப்பி, ஹோல் பெங்கால் ஐல் கெட், ஹோல் பஞ்சாப் ஐல் கெட், சிந்து எல்லாம் கிடைக்கும். இவரது எப்படின்னா, இதை வந்து சென்சஸ் பிரகாரம் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் சென்சஸ் வேற எவர் நான் விச் எவர் டிஸ்ட்ரிக்ட் புரியுது உங்களுக்கு, நான் முஸ்லீம்ஸ் ஆர் இன் மெஜாரிட்டி தட் ஷுட் கம் டு இந்தியா. எந்தெந்த மாவட்டத்தில் கான்செப்ட் புரியுது உங்களுக்கு, அதில் வந்து முஸ்லீம்ஸ் மெஜாரிட்டி அது பாகிஸ்தானுக்கு போகணும் புரியுது உங்களுக்கு. அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் டிஸ்ட்ரிக்ட் வைஸ். இதை வந்து அந்த லாஸ்ட் சென்சஸ் 1941 சென்சஸ் பேசிஸில் நம்ம பண்ணணுன்றத பண்ணார். அதுக்கு வந்து அந்த சிஆர் ஃபார்முலா கொண்டு போய் ராஜாஜியை ஓரளவுக்கு இது மகாத்மா காந்தி கன்வின்ஸ் பண்ணிட்டார். எஸ் ஓகே. இப்போ மகாத்மா காந்தி ஹேஸ் டு கன்வின்ஸ் ஜின்னா. ஸோ ஜின்னாவோட போகிறார், 10 போயிருக்காரு, அது பேப்பர்லாம் வந்துருக்காரு. 10 போய் நமக்கெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அசிங்கமாக இருந்தது. நாங்கள் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் காங்கிரஸ் அப்போ எல்லாரும் நமக்கு இதெல்லாம் பிடிக்கவே இல்லை. அப்போ ரவீந்திர வர்மான ஒருத்தர் இருந்தார், அவர் ரொம்ப ரோஷக்காரர்.
ஸ்டூடெண்ட்ஸ் காங்கிரஸ், அவர் நேரு தப்பு கூட சொல்வார், நேரு பண்ணுறது தப்பு கூட சொல்வார். அவர் பிறகு மராத்தி தேசிய கேபினட் மினிஸ்டர் ஆனார். அப்போ இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் காங்கிரஸ் ரொம்ப ஸ்ட்ராங். நமக்கு இந்த மாதிரி மகாத்மா காந்தி அங்கே டெய்லி போகிறதெல்லாம் பிடிக்கல, போய் இந்த சிஆர் ஃபார்முலா காமிச்சிருக்காரு. அது ஜின்ன பார்த்தோன்னா திஸ் இஸ் அன் ஐடியா ஆஃப் எ சவுத் இண்டியன் க்ரூக், கிழிச்சு போட்டுட்டார் எதிரி. அது போயிடுச்சு, முடிஞ்சது. இப்போ நான் வந்து இன்டரிம் கவர்மெண்ட்டுக்கு வரேன். இன்டரிம் கவர்மெண்ட் வரும்போது அங்கே அவருக்கு அவசரம், யாருக்கு அட்லி ஸோ அட்லி ரிமூவ்டு வேவன், ஹி புட் மவுண்ட் பேட்டன், லார்ட் மவுண்ட் பேட்டன். அவங்க வந்து அவருக்கு டர்ம்ஸ் என்னென்னா, ரெஃபரன்ஸ் யூ ட்ரை டு 1948 பிரிவினை முடிச்சிடுங்கோ, 1948 புரியுதுஜா டெட் அப்படின்னு சொல்லி அவருக்கு அது டாஸ்க் வாஸ் கிவன் டு மவுண்ட் பேட்டன். அவர் வராரு இங்கே 46 மார்ச்சில் வராரு. வந்து எடுத்த உடனே ராஜாஜி மீண்டும் அவரை போய் பார்க்குறாரு, மவுண்ட் பேட்டன் பார்க்குறாரு ராஜாஜி. வேறு மவுண்ட் பேட்டனை ராஜாஜி வந்து எப்படின்னா கென்னடியை போய் பார்த்துருக்காரு ஒரு தடவை. அது இதுக்கு நம்ம இதில் வரல, கன்னடி பார்த்தோன்னே கன்னடி இப்படி பென், அவர் 6.5 feet கன்னடி, இவர் 5.5 feet கன்னடி விடுவார். மீட்டிங் முடிஞ்சோடனே கன்னடிகிட்ட கேட்குறாரு, வாட் வாஸ் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ்? ஐ ஃபெல்ட் எக்ஸ்ட்ரீம்லி கல்ச்சர்டு ஆஃப்டர் லிசனிங் டு திஸ் ஷார்ட் மேன் ஆஃப் இன்டலெக்ட் அப்படின்னு கன்னடி வந்து ராஜாஜியை, அவர் வந்து க்ளாம் சென்டென்ஸ் எல்லாம் கிளியராக ஷார்ட் ஷார்ட்ஸ் மண்டே நல்லா புரிஞ்சுகிற மாதிரி வாத்தியார் மாதிரி சொல்லுவார். மவுண்ட் பேட்டனுக்கு கன்வீன் வர அளவுக்கு இல்லைன்னா ஆல் தி என்டையர் கல்கட்டா இங்கே இருக்கிறதெல்லாம் போயிடும், எல்லாம் போகும். அதுக்கெல்லாம் சொல்லி மவுண்ட் பேட்டன் வாஸ் கன்வின்ஸ்டு. மவுண்ட் பேட்டன் செட், நவ் ஹியர் ஆஃப்டர்வர்ட்ஸ் டோன்ட் டாக் அப் ராஜாஜி சிஆர் ஃபார்முலா, யூ கோ யூ கெட் அவுட் ஆஃப் திஸ், ஐ வில் ஹேண்டில் இட், நான் பார்த்துக்கிறேன். ஏன்னா சிஆர் ஃபார்முலான்னா எல்லாருக்கும் எதிர்ப்பு வரும், அப்புறம் சோ மெனி ரீசன்ஸ் அவருடைய இது எல்லாத்தையும் சவுத் இண்டியன் அது இது கம்யூனிட்டி எல்லாம் கொண்டு வந்து கச்சா பச்சா பண்ணிவிடுவாங்க. மவுண்ட் பேட்டன் பயங்கரம் இல்லை, ஸோ யூ லீவ் இட் டு மீ சென். ஸோ அதை வந்து ஹி மேட் இட் அஸ் மவுண்ட் பேட்டன் ஃபார்முலா. ஓகே, பிறந்தவங்களுக்கு பண்ணி August 15th ஜூலை ஃபர்ஸ்ட் வீக் அவர் வந்து அவருடைய கிளாஸ்மேட், சேம் காலேஜில் படித்த ஒருத்தர், ப்ரில்லியன்ட் ஃபெலோ பர்சன், அவர் பேர் என்ன, ராட்க்ளிஃப், அவரை கூப்பிட்டார். முதல்ல டிவிஷன் நமக்கு நல்லது, இல்லைன்னா பூரா போயிருக்கும், அதுவரையில் திருப்தி. ஆனால் சில ஏரியாக்கள் வந்து நமக்கு போயிடுச்சு. அஸ்ஸாமில் வந்து அஸ்ஸாம் பூரா வரதாக இருந்து நம்ம முதல்ல ஹோப் பண்ணிகிட்டு இருந்தோம். பிஃபோர் இதெல்லாம் இந்த சிஆர் ஃபார்முலா இதெல்லாம் வர்றதுக்கு முன்னே ஹோல் அஸ்ஸாம், பெங்கால், பஞ்சாப், அங்கே அஸ்ஸாமில் ஒரு பெரிய ப்ராவின்ஸ் டிஸ்ட்ரிக்ட்டு, அது வந்து இந்த ஹோல் அஸ்ஸாமினுடைய 1/4 ஏரியா பெரியது, புரியுது உங்களுக்கு? அது வந்து பேர் வந்து சில்ஹுட், SILHOOUTTE, அது மேக்ஸிமம் ஈஸ்ட் பெங்கால் பக்கத்தில் இருக்குது. இப்போ இட்டு நவ் இன் ஈஸ்ட் பாகிஸ்தான், பங்களாதேஷ், அது போயிடுச்சு. கல்கட்டா, 24 பர்கனாஸ், இதெல்லாம் நமக்கு வந்துடுச்சு. அங்கே வந்து நமக்கு அம்ரித்சரு இந்த இதெல்லாம் வந்துடுச்சு, இது ஹரியானா எல்லாம் நமக்கு வந்துடுச்சு. அப்புறம் லாகூர் அவருக்கு அவங்களுக்கு போயிடுச்சு, எல்லா இடத்தையும் முடிஞ்சுது. இதில் வந்து இப்போ 1947 ஆயிடுச்சு, வந்துடுச்சு, பார்ட்டிஷன் ஆயிடுச்சு. ஆக்சுவலி ராட்க்ளிஃப் அவார்டு வந்து பப்ளிஷ் ஆனது, உங்களை யார் தமாசாக இருக்கும், வேதனையாக இருக்கும், வேடிக்கையாக இருக்கும், 15ஆம் தேதிக்குள்ளே பப்ளிஷ் ஆகலை, 1 day ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் தான் பப்ளிஷ் ஆச்சு, 16. அதுக்குள்ளே இவர் வந்து இங்கிலாந்துக்கு போயிட்டார், பிகாஸ் ஹி வாஸ் அஃப்ரைடு. என்ன ஆயிடுச்சுன்னா அதில் ஒரு கமிட்டி போட்டிருந்தாங்க, ராட்க்ளிஃப் அவார்டு அவர் இருப்பார், ரொம்ப நல்ல மனுஷன் அவர், ஒரு 3 முஸ்லீம் ஜட்ஜஸ் 3 ஹிந்து ஜட்ஜஸ் அந்த மாதிரிலாம் போட்டு 6 பேர் போட்டேன். அதில் ஒரு முஸ்லீம் மெம்பர் பேர் டீட்டெயிலெல்லாம் இங்கே இருக்குது, அது ரொம்ப அவனுடைய ஃபேமிலியெல்லாம் கில் பண்ணிட்டான், கொண்டுட்டாங்க, பயங்கர
புரியுது உங்களுக்கு அந்த பார்ட்டிஷன் போகுது அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு அப்படின்னு. அப்புறம் பார்ட்டிஷன் ஆன உடனே பயங்கர மோதல் கொலை அது இது சொல்ல வேண்டியதே இல்லை. மகாத்மா காந்தி வந்து நான் வந்து இப்போ இண்டிபெண்டன்ஸ் இதில் ஃபங்க்ஷனில் கலந்துக்கல, நான் நோக்காலிக்கு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த பார்ட்டிஷன் நமக்கு சுதந்திரம் கிடைக்கிறத அந்த மகிழ்ச்சி என்று சொகரமான ஒரு விஷயம் என்று சொன்னாலும் கூட இது வந்து சுகப்பிரசவம் இல்லை. எஸ், இட் இஸ் எ ப்ளீடிங், ஆல் ப்ளீடிங். புரியுது உங்களுக்கு? சிசேரியன் பார்டர்ஸ் ப்ளீடிங் மாதிரி ஹோல். அந்த இண்டிபெண்டன்ஸ் கிடைச்ச உடனே அதுதான் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்களா பேப்பர், மோடி என்ன பண்ணியிருக்காருன்னா இன்றைக்கி வந்து இந்த தியாகம் பண்ண நாள். நிறைய பேர் உயிர் தியாகம் பண்ணாங்கல்ல இதுக்காக, அந்த நாள் இன்றைக்கி அவர் ஃபஸ்ட்டை டிக்ளேர் பண்ணி இன்றைக்கி இதில் வந்திருக்கு, இந்த அந்த அவருடைய எக்ஸில் வந்திருக்கு. இதுக்கு இடையில் ஒன்று நடந்தது, அது உங்களுக்கு யாருக்கும் ஞாபகம் இருக்காது, தெரிந்து இருக்காது. நீங்கள் அதை வந்து கூகுளில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். 1946 ஆகஸ்ட் 16th, பிறந்தவங்களுக்கு செப்டம்பர் 5th தான் நம்ம இன்ட்ரீம் கவர்மெண்ட் வந்தது. ராஜாஜி பேச்சு அப்போ கேட்டிருந்தா இதே இன்ட்ரீம் கவர்மெண்ட்டு நமக்கு 42 கிடச்சிருக்கோம். ஓகே, புரியுது உங்களுக்கு? அப்போ மகாத்மா காந்தி அந்த நம்ம சொல்கிறது புரியுது உங்களுக்கு? இதே இன்ட்ரீம் கவர்மெண்ட் 1942 வந்து 42 வந்துருக்கு, நம்ம கை ஓங்கி இருக்கும். இன்ட்ரீம் கவர்மெண்ட் நம்ம தானே. ஸோ அது என்ன ஆயிடுச்சுன்னா ஆகஸ்ட் 16th இன்ட்ரீம் கவர்மெண்ட்டுக்கு 4-5 நாளுக்கு முன்னே 1946 ஜின்னா வந்து தன்னுடைய இதை வலியுறுத்துறதுக்கு, இது கூகுளில் பார்க்கலாம் நீங்கள், டைரக்ட் ஆக்ஷன் டே, அதில் வந்து ஃபோட்டோஸ் எல்லாம் வரும் நீங்கள் எடுத்தீங்கன்னா, பயங்கரம் கில்லிங், மேஸ் கில்லிங் ஆஃப் ஹிந்துஸ், வேறு தேர் கில் தெம் மேஸ் கில்லிங், ஸோ தட் அவங்களுக்கு பயம் வரும்னு. புரியுது உங்களுக்கு? அது நடந்து சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த இண்டிபெண்டன்ஸ் வர்றதுக்கு முன்னே அதெல்லாம் நாங்கள் டெய்லி பேப்பரில் படிக்கிறோம்ல எல்லாச்சும். அப்புறம் இண்டிபெண்டன்ஸு சுதந்திரம் நமக்கு கிடச்சிது. ஸோ கிடச்ச உடனே வங்காளத்தில் வந்து எல்லா பிரிட்டிஷ் கவர்னர்ஸ் எல்லாம் போகிறாங்க, மேற்கு வங்காளம் நமக்கு கிடச்சிது. அப்போ ஜவஹர்லால் நேரு பிரைம் மினிஸ்டர் ஆறாரு. அவர் போய் மகாத்மா காந்திகிட்ட கேட்டார், வங்காளத்தில் வந்து கவர்னராக யாரை போடுங்க, வங்காளத்தில் நீங்கள் ராஜாஜி தான் போடணும், அவரால் தான் நமக்கு அந்த இது கிடைச்சது. ஸோ ஃபஸ்ட்டு இந்தியன் கவர்னர் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் வாஸ் ராஜாஜி. அது ஜஸ்ட் பரிட். அதுக்கு பிறகு என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த 47 இறுதியில் அங்கே இங்கிலாண்டில் ஒரு கல்யாணம், குயின் எலிசபெத்துக்கு கல்யாணம், சின்ன பொண்ணா 25-26 மவுண்ட் பேட்டன் அவங்களுக்கு சொந்தக்காரங்க. ஸோ ஒரு 15 லீவில் வந்து அங்கே இங்கிலாண்டுக்கு போகணும். ஸோ அப்போ அந்த டெம்பரரி 15 வந்து இங்கேருந்து நம்ம ஒரு கவர்னர் ஜெனரல் போடணும், அது நெஹ்ரு அப்போ போய் மகாத்மா காந்தி கிட்டே கேட்டிருக்காரு. சில விஷயங்கள் வந்து நேரு மாற்று கருத்தில் இருந்தால் கூட காந்தி இருக்கிற வரையில், மகாத்மா காந்தி இருக்கிற வரையில் காந்திக்கிட்ட கேட்பார். கொஞ்சம் வேறுபாடு இருந்தால் கூட காந்தி ஸ்ட்ராங்காக சொன்னால் அது பண்ணிவிடுவார். நேரு பொறுத்தவரை அந்த அம்பேத்கர் விஷயத்துலையும் அப்படி தான், அம்பேத்கர் வந்துட்டார், வந்தால் கூட அவரை வந்து டிராஃப்டிங் கமிட்டி சேர்மன்னாக போடுறதுக்கு தயக்கம். ஏன்னா நம்ம சுதந்திர போராட்டத்தில் அவர் கொஞ்சம் எதிர்ப்பு இல்லை, நமக்கு எதிர்ப்பு இருந்தார். காந்தி சொன்னார், சுதந்திரம் வந்து எல்லாருக்கும், நம்மக்கிட்ட இருக்கிற ஆளாக போடணும் நீங்கள். அவர் வெள்ளக்கார இடத்துல கொண்டூர் நான் ஐவர் ஜெனிங்ஸ் நினச்சார், வேண்டாம் இவரே போடுங்க. மேக் ஹிம் ஆல் த ஃபர்ஸ்ட் லா மினிஸ்டர் சொன்னது யார்? காந்தி. காந்தி இது எனக்கு எப்படி தெரியும்? இதை வந்து அப்போ நேருவோட போகும்போது இன்னொரு லேடி கூட அவங்களோட போயிருக்காங்க, அவங்க பேர் சரோஜினி நாயுடு, அவங்க இதை ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க.
நேருக்கும் காந்திக்கும் ஏற்பட்ட அந்த சம்வாதம், அந்த கான்வர்சேஷன்ஸ் ஹி ஹஸ் ரெக்கார்டட், அதிலிருந்து நான் உங்களுக்கு அது தட் இஸ் ஹவ் ஐ நோ அபவுட் இட். அதை அடித்து முடிஞ்சுது, எல்லாம் நமக்கு சுதந்திரம்லாம் கிடைச்சிது. ரொம்ப நன்றி சார். குறிப்பாக குட் இண்டியா மூமெண்ட்ல ஆரம்பிச்சு இந்தியாவுக்கு எப்படி சுதந்திரம் கிடைச்சது அப்படிங்கிற வரலாறு ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க. நேரப்படுத்தி பேசினதுக்கு நன்றி. நன்றி சார்.